சகோதரர்களே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இந்த உலகத்தில் மறுமையில் நான் வெற்றி பெற வேண்டும். மறுமையில் அல்லாஹ் தருகிற தீர்ப்பு ரெண்டுதான். ஒன்று, நீங்க நரகவாதி என்கிற தீர்ப்பை அல்லாஹ் தருவான், அல்லது நீங்கள் சுவர்க்கவாதி என்கிற தீர்ப்பு அளிக்கப்படும். எல்லா விசாரணைக்கு பிறகும் ரெண்டே ரெண்டு தீர்ப்பு தான், ஒன்றில் நீங்கள் நரகவாதி, ஒன்றில் சுவர்க்கவாதி. ஆனால் நம்ம எல்லோரும் உள்ளத்தில் ஆசை வைத்து ஒரு இலக்கோடு பயணிக்கிறோம், நான் சுவனத்தை அடைய வேண்டும். நம்ம தொழுகிற தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், ஜகாத்தாக இருந்தாலும், ஹஜ்ஜாக இருந்தாலும், இந்த இஜ்திமா பயான் நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்து உட்கார்ந்து இருப்பது கூட என்ன இலக்கு? இதனூடாக ஏதாவது பிரயோசனமாக நான் கற்றுக்கொண்டு சுவர்க்கத்திற்கு போக வேண்டும். எங்க எல்லோருடைய இலட்சியமும் சுவர்க்கம். உலகத்தில் மனிதனுடைய இலட்சியம் வேறுபடலாம். ஒருவர் சொல்லுவார், நான் பண வசதியோடு வாழணும், அல்லது நான் என்ஜினியர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும். ஒவ்வொருத்தருடைய இலட்சியம் வேறுபடும். ஆனால் ஈமான் கொண்ட எல்லோருடைய மறுமையினுடைய இலட்சியமும் நான் சுவனம் போக வேண்டும் என்பதுதான் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான், அதுதான் மூமின்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குறித்து எச்சரிக்கை செய்கிற பொழுதும், ஆர்வம் ஊட்டுகிற பொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மாலா ஐனும் ரஅத், அந்த சுவர்க்கம் என்பது எந்த கண்ணும் பார்க்கிறாது, வலா உதுனும் சமிஅத், எந்த காதும் கேட்கிறாது, அதே மாதிரி எந்த உள்ளமும் சிந்தித்திராத சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு மேன்மையாக தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாரே. எனவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, மூமின் என்பவன் இலக்கு இல்லாமல் பயணிப்பவன் கிடையாது. அவனுடைய இலக்கு சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் என்னென்ன கட்ட வாழ்க்கைகளை எல்லாம் ஒரு மூமின் கடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உரையினூடாக உங்களுக்கு மிக சுருக்கமாக சொல்லி காட்டியிருக்கிறேன். சுவர்க்கத்தை அடைவதற்கு, அந்த கட்ட வாழ்க்கைகளை நாம் கடப்பதற்கு எங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது? எது இருந்தால் சுவர்க்கம் என்கிற உறுதியான இலக்கை நாங்கள் அடையலாம், எது இல்லை என்றால் சுவர்க்கம் கிடைக்காது. இதை இந்த உரையினூடாக நாம் தெளிவாக உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைப்போமாக இருந்தால், நிச்சயமாக கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் செலவழிக்கிற ஒரு நிமிடத்தையும் வீணாக செலவழிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு பொறுமதியாகும். ஒரு நிமிடத்தை நாங்கள் தவறவிட்டாலும், இதற்கு முன்னர் நாங்கள் தவறவிட்டிருந்தாலும், இந்த உரைக்கு பிறகு நம்ம ஒவ்வொருத்தரும் முடிவெடுப்போம், என்னுடைய ஒவ்வொரு நிமிடமும் பொறுமதியானது. அந்த அளவுக்கு பல பிரம்மாண்டமான செய்திகளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரவர்களும் எங்களுக்கு குர்ஆன் சுன்னாவில் வழிகாட்டியிருப்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் நீங்க வாழ்ந்து விட்டு மௌத்தாகிற அந்த மௌத்தையும், மௌத்துக்கு பின்னால் உள்ள ஹயாத் மறுமையினுடைய அந்த வாழ்க்கையையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏன் படைத்திருக்கிறான் தெரியுமா? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களில் யார் அந்த மறுமையினுடைய வாழ்க்கைக்காக நல்லமல்கள் செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக. அதற்குத்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல்லாஹனும் கொஞ்ச காலம் வாழ விட்டு உங்களை மௌத்தாக்குகிறான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையினுடைய வாழ்க்கையை நம்பி வாழுகிற ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நிமிடமும் நல்லமல்களை சம்பாதிப்பதில் அவனுடைய கவனத்தை செலுத்துவான் என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. நல்லமல் தான் உண்மையில் எங்களுக்கு மறுமையில் பயன் கொடுக்கும். நம்ம செய்கிற அமல்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு மறுமையில் பயன் கொடுக்காது என்பதை அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் பல இடங்களிலே சொல்கிறது. உங்களுடைய தந்தை உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார், உங்களுடைய தாய் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டால், யௌமே யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. அல்லாஹ் சொல்றார், உங்களுடைய சகோதரன் உங்களை கண்டு மறுமையில் விரண்டோடுவான். உங்களுடைய பிள்ளை தாய் தந்தையை கண்டு விரண்டோடும், தகப்பன் பிள்ளையை கண்டு விரண்டோடுவான், மனைவி மக்கள் கணவனை கண்டு விரண்டோடுவார்கள் என்கிற நிஜமான உண்மையை அல்லாஹ் சொல்கிறார். இந்த உலகத்துல பார்க்கிறோம், பிள்ளைகளோடு எவ்வளவு பாசமாக இருக்கிறோம், எங்கட பொருளாதாரத்தை அள்ளி கொட்டுகிறோம், தாய்மார் பிள்ளைகளோடு எவ்வளவு இரக்கமாக நடந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த தாயை கண்டு மகன் மறுமையில விரண்டோடுவான், கணவன் மனைவியை கண்டு விரண்டோடுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகத்துல எவ்வளவுதான் பாசமாக, அன்பாக, அந்நியமாக நீங்கள்
அல்லாஹ் தெளிவாக சொல்கிற பொழுது எந்த ஆத்மாவுக்கும் எந்த ஆத்மாவும் நாளை மறுமையில பயன் கொடுக்காது. யாருக்கும் யாரும் உதவி செய்தும் அல்லாஹிடத்தில் காப்பாற்ற மாட்டார்கள். உங்களை மறுமையில் காப்பாற்றுவது நீங்கள் செய்த நல்லமல்கள் மட்டும்தான் என்பதை அல்லாஹுடைய திருமுறை குர்ஆன் சொல்கிறது. நல்லமல்களை கொண்டு மட்டும்தான் மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையில் இருந்து நாங்கள் தப்பலாமே ஒழிய யாரும் எங்களுக்கு நன்மையை தரமாட்டார்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இந்த கொரோனாவுடைய பிரச்சனையில் பெட்ரோல் தட்டுப்பாட்டை நாங்கள் எதிர்நோக்கிறோம். பெட்ரோலுக்கு போலி அல்லது பெட்ரோல் இல்லை, வாகனம் ஓட முடியாத ஒரு சிக்கலான நிலை. வாப்பா மகனிடத்தில் கொஞ்சம் பெட்ரோல் தாருங்கள் கேட்கிறார். எங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பெட்ரோல் இல்லை என்றால் வாழ முடியாது என்கிற நிலையில் இருந்தோம். அதனால மகன் சொல்கிறான், வாப்பா உசுர வேணும் என்றாலும் கேளுங்க, பெட்ரோலை கேட்காதே, பெட்ரோல் தர முடியாது. அந்த அளவுக்கு பெட்ரோல் தட்டுப்பாட்டை அனுபவித்தவர்கள். மகன் சொல்கிறான், உலகத்தில் உயிரை கேட்டாலும் தருவேன், பெட்ரோல் தரமாட்டேன். உலகத்தில் வருகிற ஒரு கஷ்டத்துக்காக அவன் எதிர்நோக்க இருக்கிற ஒரு கஷ்டத்துக்காக வாப்பாவுக்கே பெட்ரோல் இல்லை என்ற ஒரு மகன் மறுமையில் அவன் நன்மையை வாப்பாக்கு தருவானா? மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள்? காலில் செருப்பு இருக்காது, உடம்பில் ஆடை இருக்காது, சூரியன் ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும். ஒவ்வொருத்தரும் யா நஃப்ஸி எந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்குமோ என்று பதறிக்கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் வாப்பாவுக்கும் மகன் நன்மையை தருவான் என்று நம்ம நினைப்போமா? தரமாட்டான். மனைவி கணவனுக்கு நன்மையை கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள். ஒவ்வொருத்தரும் தான் செய்த நன்மைகளை கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முயற்சி செய்வார்கள் நல்லா சொல்கிறார். அதனாலதான் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் அதிகமான இடங்களில் சொல்கிறது, எந்த தந்தைக்கும் எந்த குழந்தையும் பயனளிக்காத நாள், எந்த தாய்க்கும் எந்த பிள்ளைகளும் பயனளிக்காத நாள் அந்த மறுமை நாள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அடியார்களே, அந்த மறுமையில் நானும் நீங்களும் முன்னேற்றம் பெறுவதாக இருந்தால் நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற நல்லமல்கள் மட்டும்தான் மறுமையில் எங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு எந்த உதவியாளர்களும் மறுமையில வரமாட்டார்கள், அவர்களுக்கு வாதாடக்கூடிய எந்த வக்கீல்களும் மறுமையில வரமாட்டார்கள், அவர்களை பாதுகாக்கிற எந்த நசீரும் அந்த மறுமை நாளில் வரமாட்டார்கள். அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களால் மட்டும்தான் அவர்களுக்காக பரிந்து பேச முடியும். வேற யாரும் பரிந்து அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்ய முடியாது என்கிற உண்மையை அல்லாஹுடைய திருமறை குர்ஆனிலிருந்து சொல்லி காட்டுகிறது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நன்றியார்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு நல்லமல்களில் ஈடுபடுகிறோமோ அதை வைத்துத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு கட்ட வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறார். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கிட்டத்தட்ட 52 இடங்களில் ஆமனு வாமிலு ஸாலிஹாத் என்கிற வாசகத்தை பயன்படுத்துகிறார். ஈமான் கொண்டு நல்லமல்களில் ஈடுபடக்கூடியவர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கிட்டத்தட்ட 52 வசனங்களில் ஈமானோடு சேர்த்து சொல்வது, அடுத்ததாக சொல்வது நல்லமல். ஒருவர் ஈமான் கொண்டு விட்டால், அல்லாஹுவை நம்பிவிட்டால், ரசூலை நபியாக ஏற்றுவிட்டால், அல்லாஹ் நம்பிக்கை கொள்ள வேண்டிய அம்சமாக சொன்ன எல்லாத்தையும் ஒருவர் ஈமான் கொண்டு விட்டாராக இருந்தால் அடுத்த கட்டம் அவர் அமலிலே ஈடுபட வேண்டும். ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்டால், கலிமா சொல்லிவிட்டால், அடுத்த கட்டம் தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உடனே அமலுக்கு அவர் இறங்க வேண்டும். அதுதான் ஈமான். நாவால மொழியனும் உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளனும் உடல் உறுப்புகளால செயற்படுத்தும். நாவால மொழிந்தாலும் உள்ளத்தால ஏற்றாலும் உடல் உறுப்பால செயற்படுத்தாவிட்டால், அமல் செய்யாவிட்டால் அது ஈமான் இல்லை. ஈமான் என்பது அந்த மூன்று பகுதிகளையும் உள்ளடக்கியது. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ் சொல்கிறான், யார் ஈமான் கொண்டு வஅமிலு ஸாலிஹாத் நல்லமல்களில் ஈடுபடுகிறாரோ, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சூரத்துல் பக்காரா 25வது வசனத்திலே சொல்கிறான், வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் அன்னலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். நபியே, யாரெல்லாம் ஈமான் கொண்டு நல்ல அமல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் கூறுங்கள். அவர்களுக்கு நாளை மறுமையில் சுவனச்சோலைகளை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த சுவனச்சோலைகளின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயணம் கூறுங்கள். இன்னும் பல வசனங்களில் அவர்களுக்காக நாம் அழகிய மனைவிமார்களை தயார்படுத்தி வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு தேனாறு மதுவாறு பாலாறு ஓடிக்கொண்டிருக்கும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் ஆசை ஊட்டுவதை பார்க்கிறோம். அவர்கள் யார் என்றால், முதலாவது ஈமான் கொண்டிருப்பார்கள், இரண்டாவது இந்த
செய்வார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லிக் காட்டுவதை பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா. அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு மக்ஃபிரத்தின் பாலும் அவனுடைய சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், அமல்களால் முன்னேறி செல்லுங்கள். அருள்முக சமாவாத்து வல் அருள், அந்த சூனம் என்பது வானம் பூமி அளவு விசாலமானது என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. அந்த சுவர்க்கத்தை நீங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் அமல்களை கொண்டு முன்னேறுங்கள், அமல்களை கொண்டு போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் ஆசை ஊட்டிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதி இலக்காகிய சுவர்க்கத்தை அடைய வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் நன்மைகளில் முந்திக் கொள்ள வேண்டும், போட்டி போட வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் இந்த நல்லமல்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விடயங்கள் அடிப்படையான, ஒன்று அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்களுக்கான கூலி கிடைக்க வேண்டுமாக இருந்தால் முதலாவது அமலுக்கு நாம் கொடுக்க வேண்டிய அடிப்படையான அம்சம் இஹ்லாஸ், அந்த அமல் உலர் தூய்மையோடு அல்லாஹுக்காக செய்யப்பட வேண்டும். முகஸ்துதிக்காக இல்லாமல், பிறர் பார்க்கிறாரே என்று இல்லாமல், அவர் என்னை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டுமே என்று இல்லாமல், என்னை நோன்பாளி என்று சொல்ல வேண்டுமே என்று இல்லாமல், அல்லாஹுக்காகத்தான் அவருடைய ஒரு சின்ன இபாதத்தாக இருந்தாலும் அது இருக்க வேண்டும். அதுதான் இஹ்லாஸ். இரண்டாவது முதாபாத்து ரசூல், அந்த இபாதத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த வழியில் இருக்கிறது. இந்த ரெண்டில் ஒன்று புழைத்தாலும் அதற்கு கூலி கிடைக்காது. இஹ்லாஸ் இல்லை என்றாலும் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முகத்தில் தூக்கி எறிந்து விடுவான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இல்லாமல் ஒரு இபாதத்தை செஞ்சாலும் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிராகரித்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், யார் ஒரு அமலை எங்களுடைய கட்டளை இல்லாமல் செய்வாரோ, நாங்கள் சொல்லித்தராமல் வழிகாட்டல் இல்லாமல் செய்வாரோ அது நிராகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இந்த உலகத்தில் நல்ல அமல்களில் ஈடுபடுகிற நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது எங்களுடைய நீயத்தும் இஹ்லாஸும் சரியாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்காக. இரண்டாவது அந்த அமல் குர்ஆன் சுன்னாவில் வழிகாட்டப்பட்ட அமலா, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்த அமலா என்பதை பார்த்து பார்த்து சுன்னாவை பின்பற்றி அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை கணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு அமல் செய்தால்தான் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அதற்கான கூலியை பூரணமாக எங்களுக்கு மறுமையில் தருகிறான் என்கிற அடிப்படையை நாங்கள் புரிய வேண்டும். இப்ப இந்த உலகத்தில் நாங்கள் நல்லமல்களை சம்பாதிக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஏனைய உபரியான வணக்கங்களில் ஈடுபடுகிறோம், நன்மைகளை நாளாந்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நன்மைகள் நாங்கள் மறுமையினுடைய வாழ்க்கைக்கு போகிற பொழுதோ அல்லது அல்லாஹ்வுடைய விசாரணையை சந்திக்கிற பொழுதோ அதற்கு முன்னால் உள்ள என்னென்ன கட்டங்களில் எங்களுக்கு அந்த நல்லமல்கள் உதவி செய்யும், என்னென்ன கட்டங்களை நாங்கள் தாண்டினால் சுவர்க்கம் என்கிற இலட்சியத்தை அடைந்து கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ளும். முதலாவது கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மறுமை வாழ்க்கைக்கான ஆரம்பம் எங்களுடைய மௌத். நானும் நீங்களும் இந்த உலகத்தில் மௌத்தாகிற அந்த வினாடிதான் நாங்கள் மறுமைக்கான வாழ்க்கைக்கு தயாராகிற முதலாவது படிக்கல். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை வைத்து தீர்மானிக்கிறான் தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு நல்லமல்களில் ஈடுபட்டிருக்கிறோமோ அதை வைத்துத்தான் ஒருவருடைய மரணம் நல்ல மரணமாகவும் தீய மரணமாகவும் அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள், ஒரு அடியானுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமித்து வைத்திருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்குள் மௌத்தை அல்லாஹ் நியமித்து வைத்திருக்கிறான். அவர்கள் எங்களுடைய தவணை எங்களுடைய நேரம் வருகிற பொழுது எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். சத்தத்தை குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் இருக்கிறார். உங்களுடைய தவணை வந்தால் அந்த மலக்குள் மௌத் உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக வருவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஏதோ ஒரு நாள் மௌத்தாக இருக்கிறோம் என்பதில் யாருக்கும் சந்தேகமில்லை. இதை சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு மலாயிக்காமார்கள் மலக்குள் மௌத்து வருவதற்கு முன்னால் சில மலக்கள்
உட்காருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மலக்குல் மௌத் எங்க ரூஹ கொண்டு போறதுக்கு முன்னாடி நாங்க சக்கராத்துடைய வேதனையில படுத்த படுக்கையில் இருப்போம், எங்களுடைய கண்ணு கட்டிய தூரத்தில் சில மலாயிக்காமார்கள் வந்து உட்காருவார்கள், அதை இந்த மனிதன் பார்ப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த மலாயிக்காமார்களுடைய தோற்றம் எப்படி இருக்குமாக இருந்தால் இவர் இந்த உலகத்தில் நல்ல மகிழ்ச்சியில நல்லடியாராக இருந்தார். இந்த உலகத்தில் அல்லாஹுவை பயந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு நல்லமல் செய்த நல்லடியானாக இருந்தால், அவருடைய வாழ்க்கையில சாலிஹான அமல் இருக்க, அப்படிப்பட்ட அடியானாக இருந்தால் அவருக்கு முன்னால் அவருடைய மௌத்துக்கு முன்னால் வந்து உட்காருகிற மலாயிக்காமார்கள் சூரியனை ஒத்த முகத்தோடு பிரகாசமாக வந்து உட்காருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர்களுடைய கையில் கஃபன் சீலையோடு அவர்கள் வந்திருப்பார்கள், அதனோடு நறுமணம் வீசக்கூடிய வாசனை பொருட்களோடும் அவர்கள் வந்து அந்த நல்லடியாருடைய ரூஹை அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்வதற்காக வந்து உட்காருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதற்கு பிறகு அவருடைய தவணை வந்து விட்டால், நேரம் நெருங்கி விட்டால் மலக்குல் மௌத்து வருவார், எங்களுடைய ரூஹை கைப்பற்றி அந்த வந்திருக்கிற மலாயிக்காமார்களிடத்திலே கொடுப்பார் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மலக்குல் மௌத் உங்களுடைய ரூஹை கைப்பற்ற வருகிற அந்த வேளையில் நீங்கள் நல்லடியாராக அல்லாஹுக்கு பயந்த தக்குவாதாரியாக இந்த உலகத்தில் நல்லமல் செய்த நல்லடியாராக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மிக இலகுவாக கைப்பற்றப்படும், உங்களுடைய மௌத்து நல்ல மௌத்தாக இருக்கும், உங்களுடைய சக்கராத்துடைய வேதனை நிம்மதியாக இருக்கும், இல்லை என்றால் உங்களுடைய மௌத்துடைய வேலை மிக கொடூரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப மலக்குல் மௌத் வந்து எங்களுடைய ரூஹை கைப்பற்ற போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மலக்குல் மௌத் எங்களுடைய ரூஹை கைப்பற்ற வருகிற அந்த வேலை என்பது கண்ணுக்கு முன்னால் நாங்கள் அவர்களை பார்ப்போம். வந்து யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராளியத்தம் மர்லியா. மலக்குல் மௌத் வந்து அந்த ஆன்மாவை பார்த்து சொல்வார், நல்ல ஆத்மாவே, அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையில், நீயும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்ட நிலையில் இந்த உடம்பை விட்டும் வெளியேறிவிடு. அப்பொழுது அந்த ரூஹ் எப்படி வெளியாகும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தோல் பையில் இருக்கிற தண்ணீரை நாங்கள் அப்படியே கவிழ்த்து விட்டால் எவ்வளவு இலகுமாக அந்த தோல் பையிலிருந்து தண்ணீர் வெளியே வருமோ அது மாதிரி நல்ல அடியானுடைய ஆத்மா உடம்பிலிருந்து மிக இலகுமாக வெளியேறும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அதை மலக்குல் மௌத் அப்படியே கைப்பற்றி வந்திருக்கிற மலாயிக்காமார்களுடைய கையில் கொடுப்பார், அவர்கள் கஃபன் செய்து அல்லாஹ்விடத்தில் கொண்டு போவார்கள். அல்லாஹ்விடத்தில் கொண்டு போனால் முதலாவது வானத்துக்கு கொண்டு போன உடனேயே சொல்லப்படும், முதலாவது வானத்தை திறங்கள், நல்லடியாருடைய ரூஹ் கொண்டு வரப்படுகிறது. அந்த அடியானுடைய ரூஹிலே இருந்து அந்த கஃபன் புடவையில் இருந்து வாசம் வீசும், அந்த வாசத்தை கண்டு மலாயிக்காமார்கள் கேட்பார்கள், வந்திருக்கிற இந்த மனிதன் யார், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகத்தில் எங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் வானலோகத்தில் மலாயிக்காமார்களுக்கு சொல்லப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்விடத்தில் கொண்டு போக போனால் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் என்னுடைய இந்த நல்ல அடியானை இந்த உலகத்தில் அமல் செய்து எனக்கு கட்டுப்பட்ட அடியானுடைய பெயரை நல்லடியார்களுடைய பெயர் பட்டியலில் பதிவு செய்துவிட்டு அவனை மீண்டும் அவனுடைய கபருக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இது ஒரு நல்ல மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் அமல் செய்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற இறுதி முடிவு. இதுவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு பாவியாக இருந்தால், இந்த உலகத்தில் வெறும் பெயர் தாங்கி முஸ்லீமாக வாழ்ந்திருந்தால், பெயர் வச்சிருக்கிறார் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்று பெயர் முஸ்லீமாக இருக்கிறது, ஆனால் எந்த அமலும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை, பெயருக்கு முஸ்லீமாக வாழ்ந்து எந்த அமலுமே செய்யாத பாவியாக அவர் இருப்பாராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அவருடைய மௌத்துடைய அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கண்ணுக்கு முன்னால் வந்திருக்கிற மலாயிக்காமார்கள் கருப்பான கருகர் என்ற முகத்தோடு பயங்கரமான தோற்றத்தில் வந்திருப்பார். மலக்குல் மௌத் இறங்கி வந்து அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு யா ஐயதுஹன் நஃப்ஸுல் ஹபீதா, கெட்ட ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய அழிவின் பாலும் அல்லாஹ்வுடைய வேதனையின் பாலும் வெளியிறங்கு என்று சொன்னால் அந்த ரூஹ் நல்லடியாருடைய ரூஹ் உடம்பிலிருந்து வெளியான மாதிரி வெளியாகாது.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த ரூஹ் உடம்பெல்லாம் ஓடி ஒளிய ஆரம்பிக்கும். அந்த ரூஹை மலாயிக்காமார்கள் எப்படி கைப்பற்றுவார்கள் என்றால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த மலாயிக்காமார்கள் அந்த மனிதனுடைய முகத்திலும் அவனுடைய முதுகிலும் பலவந்தமாக அடித்து மிகவும் சிரமப்படுத்தி துன்புறுத்தித்தான் அந்த ஆத்மாவை அவனுடைய உடம்பிலே இருந்து கலட்டி எடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நஊது பில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹ் அதற்கு உதாரணம் சொன்னார்கள், எப்படி தெரியுமா? ஒரு கம்பளி ஆடையை ஒரு முள்ளு நிறைந்த ஒரு செடியில் போட்டு விட்டு அதை அப்படியே பிச்செடுப்பது எவ்வளவு கஷ்டமோ, ஒரு பஞ்சை கொண்டு வந்து ஒரு முள்ளு செடியில போட்டு விட்டு அந்த பஞ்சை முள்ளு செடியிலிருந்து எடுத்தால் முழுசா வருமா? அந்த முள்ளுகளில் அந்த பஞ்சுகள் சொருகி அப்படியே சின்ன பின்னமாகி கஷ்டப்பட்டு தான் வரும். அதை அல்லாஹுடைய தூதர்கள் உதாரணம் சொன்னார். இப்படித்தான் ஒரு கெட்ட பாவியினுடைய ஆத்மாவை அல்லாஹு ரப்பல் ஆலமீன் கைப்பற்றுவான் என்கிற உண்மையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிறகு அந்த ஆத்மாவை கைப்பற்றி கரடு முரடான கஃபன் சீலையில் அவனை கஃபன் செய்து வானலோகத்தை நோக்கி கொண்டு போவார்கள். வலம் யுஃபத்தஹு லஹும் அபுவாபுஸ் ஸமா, வானத்தின் கதவுகள் அவனுக்கு திறக்கப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கடுமையான துருவாலை வீசும். மலாயிக்கமார்கள் எல்லாம் கேட்பார்களாம், இந்த துருவாலை வீசக்கூடிய அடியான் யார்? இவன் தான் ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் என்று உலகில் எங்களுக்கு சொல்லப்பட்ட பெயர் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மலாயிக்காமார்களிடத்தில் சொல்லப்படும். வானத்தினுடைய கதவுகள் அவனுக்காக திறக்கப்படாது, அவனை அல்லாஹ்விடத்தில் கொண்டு சொல்ல மாட்டார்கள் மலாயிக்காமார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு சத்தம் கேட்கும், இந்த அடியானை பாவிகளுடைய பெயர் பட்டியலில் பதிவு செய்யுங்கள், மீண்டும் அவனுடைய ஆத்மாவை கபருக்கு அனுப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் சொன்னார். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நேடியார்களே, இந்த மௌத்துடைய தருணத்தை நல்லதாகவும் கெட்டதாகவும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எதை வைத்து தீர்மானிக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் நாம் கொண்ட ஈமானுக்கான அமல் செய்திருக்கிறோம், எங்களுடைய அமலின் வெயிட்டை வைத்துத்தான் ஒருவருடைய இறுதி தீர்மானத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிக்கிறான் என்பதை பல ஹதீஸ்களின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே நானும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், மௌத்துடைய அந்த கட்டத்தை தாண்டித்தான் நாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம். அதுக்கிடையில் எத்தனையோ கட்ட வாழ்க்கைகள் இருக்கிறது, அதை ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன். முதலாவது கட்டம் மௌத். மௌத்துடைய கட்டம் பிழைத்து விட்டால், மௌத்துடைய கட்டமே அதாபாக ஆகிவிட்டால், பின்னுள்ள எல்லா வாழ்க்கையும் டோட்டல் ஃபெயில். அப்ப கணேசபுரிய சகோதரர்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு அமல்களும் எவ்வளவு பொறுமதியான, எங்கே எங்களை பாதுகாக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். முதலாவது மரணத்திலிருந்து எங்களை அது பாதுகாக்கும். வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்க்கை.
கற்பனையில் சிந்திக்க முடியாத ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளை சொன்னார்கள். அதில் ஒன்றுதான், முன்கர் நக்கீர் என்கிற ரெண்டு மலாயிக்காமார்கள் உங்களை விசாரிப்பதற்காக கபருக்குள்ள வருவார்கள். அந்த விசாரணையும் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்லமல் செய்திருந்தால் நல்ல முறையில் இருக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நிராகரித்து அமல்களில் ஈடுபடாவிட்டால், பாவம் செய்திருந்தால் கடும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது சொன்னார்கள், அந்த மனிதனிடத்தில் ஒரு மனிதர் வருவார் கபருக்குள். அழகான ஆடை அணிந்திருப்பார், நல்ல நறுமணம் வீசக்கூடிய ஆடையோடு வருவார். அழகான தோற்றத்தில் அந்த மனிதர் வருவார். வயஅதீஹி ரஜுலுன் ஹஸனுல் வஜ்ஹி ஹஸனுத் தியாபி தய்யிபு ரீஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த மனிதர் கபருக்குள் வந்து, இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வாக்களித்த சுவர்க்கத்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று அந்த மனிதனுக்கு நன்மாராயணம் கூறுவார். அப்ப கபரில் அடக்கப்பட்டிருக்கிற மனிதன் வந்த மனிதனை பார்த்து கேட்பானா, எனக்கு வந்து இப்படி நன்மாராயணம் சொல்லுகிற நீங்க யாரு? இவ்வளவு நல்ல முகத்தோடும் அழகிய ஆடையோடும் எனக்கு வந்து உபதேசம் செய்கிற, நல்லுபகாரம் சொல்கிற இந்த மனிதன் நீங்கள் யார் என்று அந்த மனிதர் கேட்பார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்த மனிதர் சொல்லுவார், அன அமலுக்க சாலிஹ், நான் தான் நீ செய்த சாலிஹான அமல் என்று சொல்வார். இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு வாக்களித்ததை நீ பெற்றுக் கொண்டாய் என்று நமக்கு நன்மாராயணம் கூறப்படும் கபரில் நாம் செய்த நல்லமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபருக்குள் மனித தோற்றத்தில் அழகிய ரூபத்தில் அனுப்புவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். கபருடைய வாழ்க்கையும் நாம் செய்கிற அமல்களை வைத்து தான் அல்லாஹ் தீர்மானிக்க இருக்கிறார். இதே ஒரு பாவியாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், வருகிற மனிதன் பயங்கரமான தோற்றத்தில் வருவான். கபருக்குள் இருக்கிற நாம் அதை கண்டு பயந்து நடுங்குவோம். வந்து உனக்கு இன்று வாக்களிக்கப்பட்ட வேதனையை நீ சுவைத்தே ஆக வேண்டும் என்று சொல்லுவான். மனிதன் கேட்பானாம், எனக்கு இப்படி வேதனையை வந்து எச்சரிக்கிற மனிதர் நீ யார்? அன அமலுக்கல் ஹபீத், நான் தான் நீ இந்த உலகத்தில் செய்த தீய அமல்கள், இந்த உலகத்தில் நீ சம்பாதித்த கெட்ட அமல்கள் நான் தான் என்று அந்த மனிதன் அவருக்கு சொல்லுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மௌத்தையும் தாண்டி கபருடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற நல்ல அமல்களை வைத்துத்தான் தீர்மானிக்க இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு பயப்பட்டு உண்மையான ஈமானோடும் தக்குவாவோடும் நல்ல அமல்களிலே ஈடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுடைய அமல்கள் எங்களை ஒவ்வொரு தருவாயிலும் பாதுகாக்கும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல செய்தியில் சொல்கிற பொழுது, நல்ல அமல்களில் அதிகம் போட்டி போடுங்கள் என்று சஹாபாக்களை தூண்டினார். சஹாபாக்கள் சொத்து செல்வங்களை தேடுவதில் போட்டி போடவில்லை, சஹாபாக்கள் நன்மைகளை சம்பாதிப்பதில் தான் அதிகமாக போட்டி போட்டார்கள் என்பதை பார்க்கும். காரணம், இந்த கட்ட வாழ்க்கைகளில் சஹாபாக்கள் நம்பினார்கள், மௌத்தை நம்பினார்கள், கபருடைய வாழ்க்கையை உறுதியாக நம்பினார்கள், மறுமையினுடைய விசாரணையை நம்பினார்கள், சுவர்க்க நரகத்தை நம்பினார்கள். அவர்களுடைய முழு இலக்கும் சுவர்க்கமாகத்தான் இருந்தது. அதற்காக உலகத்தில் மனைவியை இழந்தார்கள், குழந்தைகளை இழந்தார்கள், தங்களுடைய உயிரையே துச்சமாக மதித்து போர்களிலே கலந்து கொண்டு ஷஹீதானார்கள். காரணம், சுவர்க்கத்தை அடையவில்லை. நல்லவர்களில் அதிகம் ஈடுபட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை வீணானது பசுமையானது, உங்களுக்கு அதனை நாங்கள் அழகுபடுத்தி காட்டியிருக்கிறோம், அதில் நீங்கள் ஏமாந்து விட்டால் மறுமையினுடைய வாழ்க்கை உங்களுக்கு படுபயங்கரமாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, கபருடைய வாழ்க்கையில் நானும் நீங்களும் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்ல அமல்களில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். கபருடைய வாழ்க்கையையும் நாங்கள் தாண்டி விட்டோம் என்று வைப்போம். கபருடைய வாழ்க்கைக்கு அடுத்த வாழ்க்கை மறுமையினுடைய வாழ்க்கை, யௌமுல் கியாமா. சூர் ஊதப்பட்டு கபர்களில் அடக்கப்பட்ட எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுப்பி நிற்பாட்டுகிற மஹ்ஷருடைய மைதானம். இது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுப்பி நிற்பாட்டப்படுவார்களாம், காலில் செ
நாளில் சூரியன் உங்களுடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு மைல் பல மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியனின் சூட்டையே இன்றைக்கு எங்களால் தாங்க முடியல. இந்த வெயிலினுடைய வெப்பமே இவ்வளவு அகோரமாக இருக்கிறது என்றால் மறுமையில பல மைலுக்கு அப்பால் இருக்கிற சூரியனை ஒரு மைலுக்கு மேல் கொண்டு வந்து அல்லாஹ் நிறுத்துவான். தலைக்கு மேல நிறுத்தினால் அந்த வெப்பம் எப்படி இருக்கும்? கணியத்துக்குரிய சோதர், யாரும் உதவிக்கு வர முடியாது, எந்த நிழலும் இருக்காது. அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் கொடுப்பான், அது வேற செய்தி இருக்கட்டும். ஆனால் அதற்கு முன்னதாக எல்லோரும் அந்த வெயிலில் வியர்வையில் மூழ்க வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயகூனு நாஸு அலா கத்ரி அமாலிஹும் ஃபில் அரத், ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் செய்த அமல்களை கொண்டுதான் வியர்வையில் மூழ்குவார்கள். சிலருடைய வியர்வை அவர்களுடைய கரண்டை கால் வரைக்கும் இருக்கும், சிலருடைய வியர்வை அவர்களுடைய முட்டுக்கால் வரைக்கும் இருக்கும், சிலருடைய வியர்வை அவர்களுடைய இடுப்பு வரைக்கும், சிலருடைய வியர்வை அவர்களுடைய கழுத்து வரைக்கும், சிலர் முழுசாக வியர்வையில் மூழ்கி விடுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். சுபஹானல்லாஹ். அப்ப ஒவ்வொரு மனிதர்களும் மறுமையில் வியர்வையில் மூழ்கி அந்த அதாபை அவர்கள் அடைந்து கொள்வதும் அவர்களுடைய அமல்களை வைத்துத்தான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப கணேசுடைய சகோதரர்களை அல்லாஹ்வுடைய நடிகார்களே சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த உலகத்தில் அந்த வியர்வையிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எவ்வளவு நன்மை செய்திருக்கோம். நன்மையினுடைய வெயிட்டை வைத்துத்தான் அல்லாஹ் வியர்வையில் மூழ்குவதையும் தீர்மானிக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் நிர்வாணமாக எழுப்பி நிற்பாட்டப்படுகிற அந்த நாளில் ஒருவரை ஒருவர் பார்க்க மாட்டோமா யா ரசூலுல்லாஹ்? உங்களையில் ஆண்கள் பார்ப்பார்கள், ஆண்களை பெண்கள் பார்க்கிற சூழ்நிலை வராதா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அந்த மறுமையினுடைய திடுக்கிடுதல் என்பது, அதனுடைய பயங்கரம் என்பது அந்த நேரத்தில் இந்த சிந்தனைகளை உங்களுடைய மூளைக்கு கொண்டு வராது. அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை, அல்லாஹ்வுடைய அந்த மஹ்ஷரை பார்க்கிற அந்த பயங்கரம், ஆம்பளை பொம்பளைய பார்க்கணும் என்றோ பொம்பளை ஆங்க ஆம்பளைய பார்க்கணும் என்கிற சிந்தனையே வராது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதில் தான் கடும் கரிசனையாக இருப்பார்கள். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, யாரும் அந்த மறுமையில் வந்து எங்களை பாதுகாக்க முடியாத நாளில் இந்த உலகத்தில் நாம் செய்கிற ஒரு சிறு அமல் எங்களை பாதுகாக்கும், ஒரு சதக்கா எங்களை பாதுகாக்கும், நாம் செய்த ஒரு தொழுகை, ஒரு உபரியான வணக்கம், நாம் பேசிய ஒரு உண்மை எங்களை பாதுகாக்கும், நாம் ஓதிய புராணங்களை பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் செய்கிற நல்லமல்கள் ஒவ்வொன்றும் மிக பெருமதியானது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய அந்த சூரியன் கொண்டு வரப்படுகிற வியர்வையில் நாங்கள் மூழ்கிற சம்பவத்தையும் தாண்டிவிட்டால் அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை விசாரணைக்கு உட்படுத்துவார். யாரும் தப்ப முடியாது. யௌம துபல சராயிர், எங்களுடைய இரகசியம் எல்லாம் பரகசியப்படுத்தப்படுகிற நாள். அந்த மறுமை நாள் என்பது நீங்கள் இந்த உலகத்தில் எதை அல்லாஹுக்கு தெரியாமல் ஒழித்து மறைத்து செய்தாலும் அத்தனையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிகிறான், அறிந்து கொண்டிருக்கிறான். மறுமையில் உங்களுடைய அனைத்து தவறுகளையும் உங்களுடைய இரகசியங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். எனவே அந்த அல்லாஹ்வுடைய விசாரணை நாளில் யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். யாருக்கும் அநீதம் இழைக்கப்படாது, சரியான நீதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில் நிலைநிறுத்துவான். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிற மிகப்பெரும் ஏற்பாடு மீசான். உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் மீசான் தராசில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடை போடுவார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிற பொழுது, ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலைக்கா ஹுமுல் முஃப்லிஹூன், யாருடைய மீசான் தராசில் நன்மையால் கழித்து விடுகிறதோ அவர்கள்தான் அன்றைய தினம் வெற்றியாளர்கள். அதிலேயே தெரிந்துவிடும் நான் சுவர்க்கவாதியா நரகவாதியா. ரெண்டில் ஒன்றுதான் மறுமையில், ஒன்று சுவர்க்கம் இல்லாட்டி நரகம். மீசானில் எங்களுடைய நன்மையைத்தான் அல்லாஹ் நிறுத்தப் போகிறார். இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்த பணத்தை அல்ல, இந்த உலகத்தில் நாம் சேர்த்த சொத்துக்களை அல்ல. இன்றைக்கு நாம் எவ்வளவோ ஓடி ஓடி உழைத்து எங்களுடைய பேங்க் பேலன்ஸை தான் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பேங்கில் எவ்வளவு காசு இருக்கிறது என்று அடிக்கடி பார்ப்பதில் ஒரு சந்தோஷம். என்னிடத்தில் 2 லட்சம் இருக்கு, நேற்று 2 லட்சம் இருந்து இன்னைக்கு 5 லட்சம் ஆயிடுச்சு, ஒரு மாசத்துல நான் 1 கோடி உழைச்சு
உங்களுடைய பேங்கில் இருக்க வேண்டியதெல்லாம் நன்மைகள் மட்டும்தான். அமலு சாலே நல்லவர்கள் மட்டும்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். தொழுகை என்பது உலகத்தில் தான், மறுமையில போய் தொழ முடியாது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களுடைய மௌத் என்கிற அந்த தருவாயில் நாங்கள் பிடிக்கிற பொழுது மனிதன் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்பான், யா அல்லாஹ் உலகத்தில் நான் வாகனம் ஓடல, இந்த மரண தருவாயில் எனக்கு ஒரு வாகனம் தான் கேட்க மாட்டான். யாரா நான் உலகத்துல குடிசையில வாழ்ந்தேன், மௌத்தாகிற கட்டத்திலேயாவது எனக்கு ஒரு மாலான மாளிகையை தாண்டு கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்கிறான், எதை கேட்பான் தெரியுமா, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் நீ தர மாட்டாயா, என்னத்துக்கு உனக்கு கால அவகாசம், ஃபஸ்ஸத்தகவாக்கும் மினஸ் ஸாலிஹீன், நான் நல்லவன் செய்ய போகிறேன் என்று அவன் சொல்லுவான் என்று அல்லாஹ் சொல்றான். இவ்வளவு அவகாசம் கொடுத்து உலகத்தில் 60 வருடங்கள் அவன் வாழ்ந்தும் செய்யாத நல்லமலுக்கு அவன் எப்ப அவகாசம் கேட்பான் தெரியுமா, அவனுடைய ரூஹை அல்லாஹ் பிடிக்கிற பொழுது, அவனுடைய தொண்டை கூடிய ரூஹ் அடைகிற பொழுது, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸ்ஸத்தகவாக்கும் மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் நான் நல்லமல்களிலே ஈடுபட்டு சதக்கா செய்து சாலிஹான அடியார்களில் ஒருவனாக மாறிவிடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவகாசம் கேட்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இவன் சொல்வது வெறும் வார்த்தை அப்பா, அவனுக்கு நான் அவகாசம் கொடுத்து மீண்டும் இந்த உலகத்திற்கு அனுப்பினாலும் அவன் இதே நிலையில் தான் இருப்பான் என்று அல்லாஹ் மனிதனுடைய இயல்பை பற்றி சொல்கிறான். அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பணத்தை பேங்கில் சேர்த்தாலும் அது நாளை மறுமையில் எங்களுடைய மீசானுக்கு பிரயோசனம் அளிக்காது. எங்களுடைய நல்லமல்களை அல்லாஹ்வுக்குள் ஆலமீன் இடை போடுகிற பொழுது எங்களுடைய நல்லமல்கள் கதித்தால் மட்டும்தான் நாங்கள் வெற்றியாளர்கள் இல்லை என்றால் நரகவாசி. அல்லாஹ் சொல்கிறான், வமன் கஃபத் மவாசீனுஹு ஃபஉலாயிகல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபீ ஜஹன்னம காலிதூன், எவனுடைய மீசான் தராசு நன்மையால் கதிக்காமல் பாவத்தால் கதித்து விட்டது அல்லது நன்மையினுடைய எடை குறைந்து விட்டதோ அவன் தான் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டது. அவர்கள் செல்லும் இடம் நிரந்தர நரகம் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்ப சிந்தித்து பாருங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே, மறுமையில் என்னுடைய நன்மையும் உங்களுடைய நன்மையும் மீசான் தராசில் எடை போடப்பட இருக்கிறது. இவ்வளவு வருடத்துக்கும் நாங்கள் என்ன நன்மைகளை சம்பாதித்திருக்கோம், அதிலும் அமல் சாலிஹ் நல்லவர்கள் அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த நன்மையான அமல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, ஐவேளை தொழுகையாவது ஜமாத்தோடு தொழுகிறோமா, தொழுகையினுடைய முன்பின் சுண்ணத்துக்களை பேணுகிறோமா, அது எந்த அளவுக்கு பெருமதி, இவ்வளவு கட்டத்தையும் தாண்ட வேண்டுமாக இருந்தால் அந்த அமல்கள் எல்லாம் கை கொடுக்கும், பேசுவதில் உண்மை பேசுகிறோமா, வியாபாரத்தில் ஹலால் ஹராம் பேணுகிறோமா, வட்டியை தவிர்த்து வாழ்கிறோமா, விபச்சாரத்தை தவிர்த்து வாழ்கிறோமா, இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் காட்டி தந்த என்ன நல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நானும் நீங்களும் தாண்ட இருக்கிறோம். மீசானையும் தாண்டினால் இணைக்கக்கூடிய சகோதரிகளே, அல்லாஹ் முன்னடியார்களே, அல்லாஹுடைய திருமறை குர்ஆனும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள், மீசானுடைய விசாரணைக்கும் பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய இலட்சியமாகிய சுவர்க்கத்தை நீங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால் நரகத்துக்கு மேலால் ஒரு பாலத்தை சிராத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போட்டிருக்கிறார், அந்த சிராத்து பாலத்தை கடந்துதான் நீங்க சுவர்க்கத்துக்கு போகணும். அந்த பாலத்தினுடைய இரு மடங்குகளிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெரும் கொளுக்கிகளை பொழி வைத்திருக்கிறார், அதிலே இழுத்து போடப்பட்டால் போகிற இடம் நரகம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சிராத்து பாலத்தை ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி கடப்பார்கள் என்றால் சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் குதிரையினுடைய வேகத்தில் கடப்பார்கள், சிலர் வேகமாக ஓடி கடப்பார்கள், சிலர் தவழ்ந்து தவழ்ந்து கடப்பார்கள், சிலர் கடப்பதற்கு முயற்சிப்பார்கள், அவர்களால் தவழ்ந்து கூட கடக்க முடியாது. அந்த சிராத்து பாலத்தை ஒரு மனிதன் எப்படி கடப்பான் என்றால் இந்த உலகத்தில் அவன் செய்த நல்லமல்களை கொண்டுதான் கடப்பான். எவ்வளவுக்கு நல்லமல் செய்தோமோ அந்த அளவுக்கு மின்னல் வேகத்தில் கடக்கலாம், எவ்வளவுக்கு நல்லமல் செய்தோமோ அந்த அளவுக்கு குதிரையினுடைய வேகத்தில் போகலாம், எவ்வளவுக்கு நன்மை செய்தோமோ அந்த அளவுக்கு காற்றின் வேகத்தில் சராத்து பாலத்தை கடப்பீங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். யாருக்கு நன்மை குறை இருக்கிறதோ அவர் தவழ்ந்து போவார், ஆகவே நன்மை இல்லாதவரை அவர் கவலை முயற்சிக்கிற பொழுது அந்த சராத்து பாலத்தினுடைய அருகில் இருக்கிற கொழுக்கிகளால் அல்லாஹ் பிடித்து அவரை நரகத்தில் தள்ளுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அவர் நரகவாசி.
அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கட்டங்களை எல்லாம் தாண்டினால்தான் சுவர்க்கம். மின்னல் வேகத்தில் சுவர்க்கத்தை கடப்பவர் வெற்றி அடைந்து விட்டார். அவர் சுவர்க்கத்துக்குள்ள போய்விட்டார். அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள், அதுதான் வெற்றிகளில் எல்லாம் பிரம்மாண்டமான வெற்றி. அவர்கள் தான் உண்மையாகவே வெற்றி அடைந்தவர்கள். அந்த சுவர்க்கத்தையும் அல்லாஹுக்குள்ள எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரு சுவர்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபில் ஜன்னத்தி மிஹத் தரஜா, சுவர்க்கத்தில் அல்லாஹ் 100 படித்தரங்களை வைத்திருக்கிறான். நம்ம கட்டுகிற மாடியில் 100 மாடி மாதிரி சுவர்க்கத்திலும் 100 அந்தஸ்துகள். ஆக உயர்ந்த அந்தஸ்து தான் ஜன்னத்துல் அலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சுவர்க்கத்தை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்அலுல்லாஹல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள். அதுதான் ஜன்னத்துல் அலா உயர்ந்த சுவர்க்கம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா இல்லையா? சுவர்க்கத்தில் அடிமட்டத்தில் ஒருவர் இருக்கிறவர் நினைப்பாராம், நான் தான் சுவர்க்கத்திலேயே ஆகக்கூடிய இன்பத்தில் இருக்கிறேன். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எப்படி இருக்கும்? அதில் 4 ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் மிக உயர்ந்த இன்பங்களை கொண்ட சுவர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அதையும் அல்லாஹ் எப்படி தீர்மானிக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் நாம் செய்த நல்ல அமல்களை வைத்துதான். ரசூலுல்லாஹோடு நம்ம துஆ கேட்கிற பொழுது கேட்கிறோம், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சுவர்க்கத்தில் இருக்கணும், நபிமார்களோடு இருக்கணும், சுஹதாக்களோடு இருக்கணும், அன்பியாக்களோடு இருக்கணும் என்றெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம். அதற்கு அமல் வேணும். இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு அமல் செய்கிறோமோ அந்த அளவுக்கு தான் சுவர்க்கத்தினுடைய ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் உயர்ந்து போகலாம். அதை வைத்து தான் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கு தருவான். இல்லை என்றால் அடிமட்ட சுவர்க்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம், ரசூலுல்லாஹையும் காண முடியாத நிலை வந்துவிடும். எனவே சுவர்க்கத்துக்குள்ள போனாலும் கூட நன்மைகளினுடைய தரத்தை வைத்து தான் எங்களுக்கான சுவர்க்கத்தின் அந்தஸ்தை அல்லாஹ் தீர்மானிக்கிறான் என்கிற சொல்லு. எனவேதான் உண்மையான ஈமானை சுவைக்க வேண்டுமாக இருந்தால் மறுமையில் இந்த உலகத்தில் நாம் செய்கிற சாலிஹான அமல்கள் மட்டும்தான் மறுமையிலும் இந்த உலகத்திற்கு பின்னால் உள்ள எல்லா கட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு உதவி செய்யும் என்பதை நான் நீங்கள் இப்பொழுது புரிந்திருக்கும். இப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நல்லவருடைய பெருமதி, ஒவ்வொரு நேரத்தையும் நாங்கள் மிஸ் பண்ணினால் எவ்வளவு துப்பாக்கிய சாலைகள் என்பதை இப்ப நாங்கள் புரிஞ்சிருக்கோம். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நாம் சம்பாதிக்கிற நல்லமல்கள் மறுமையில் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் நல்லமல்களை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க, தோழர்களே, தத்ததுரூனல் முஃப்லிஸ், பங்குரோத்துக்காரன் முஃப்லிஸ் என்றால் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களிடத்தில் யாருக்கு தீனார் திருகம் இல்லையோ அவர்தான் பங்குரோத்துக்காரன் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், உண்மையான முஃப்லிஸ் யார் என்றால், மறுமையில் ஒருவன் தொழுத தொழுகையோடு வருவான், நோற்ற நோன்போடு நன்மையோடு வருவான், ஜகாத் ஹஜ் இந்த உலகத்தில் செய்த எல்லா நல்லமல்களையும் மறுமையில கொண்டு வருவான். சில மனிதர்கள் எழுப்பி சொல்வார்கள், யா அல்லாஹ் ஷதமனி ஹாதா, இந்த மனிதன் உலகத்தில் வாழுகிற பொழுது எனக்கு ஏசினான், எனக்கு அடித்தான், என்னை கொலை செய்தான், என்னுடைய மானத்தை அவமானப்படுத்தினான், என்னை மானபங்கப்படுத்தினான், எனக்கு அவதூறு சொன்னான் என்று ஒவ்வொரு மனிதனாக எமக்கு எதிராக மறுமையில் எழுப்புவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இந்த உலகத்தில் மனிதனுக்கு நாம் செய்த பாவம், அல்லாஹ்வுக்கு செய்கிற பாவத்துக்கு அல்லாஹ் தண்டனை தருவான், மனிதனுக்கு செய்கிற பாவத்துக்கு மனிதன் மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப மறுமையில எல்லா மனிதர்களும் எங்களுக்கு எதிராக எழுப்பி எதிராக சாட்சி சொல்கிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எங்களுடைய நன்மைகளை பறித்து கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நீங்க தொழுது கொண்டு போன நன்மையை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான், நீங்க நோன்பு பிடிச்ச நன்மை அவனுக்கு கொடுப்பான், எல்லா நன்மைகளும் பறித்து கொடுக்கப்படும். கடைசியில் எதிராளிகள் எமக்கு எதிராக இன்னும் மீதமாக இருப்பார்கள், யா அல்லாஹ் எனக்கும் இவர் அநியாயம் செய்திருக்கிறார், ஆனா கொடுக்கிறதுக்கு இவர்கிட்ட எந்த நன்மையும் இல்லை. கடைசியில் அவர்களுடைய தலையில் இருக்கிற பாவத்தை எல்லாம் எடுத்து இவருடைய தலையில் சுமத்தி இவரை நரகத்துக்கு அனுப்புவானாம், அவனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவானாம். இவர்தான் முஃப்லிஸ், இவர்தான் பங்குரோத்துக்காரன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். கணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவுதான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு அமல் செய்து நாங்க நன்மையை சம்பாதித்தாலும் அந்த அமலை கடைசி வரைக்கும் பாதுகாக்கல் என்ன மறுமையில் எல்லாம் ஃபெயில். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தொழுதா இன்னொருவருக்கு கொடுப்பதாக இருந்தால் நம்ம எவ்வளவு கவனமாக இந்த உலகத்தில் வாழணும், எவ்வளவு நாவ பேணணும். ஒருவருடைய மனசை புண்படுத்தினாலும் அவன் மறுமையிலே
அனுப்பினால் ரசூலுல்லாஹ் சில செய்திகளை சொல்வாங்க, இதனூடாக உங்களுடைய அமல்கள் அழிந்து போகும். சதக்காவை சொல்லி காட்டினால் அந்த நன்மை இல்லாமல் போய்விடும். செய்த நன்மையை சொல்லி காட்டினால் அந்த நன்மை இல்லாமல் போய்விடும். எனவே இப்படியெல்லாம் படித்தரங்களை தாண்டித்தான்